அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஏற்காத காணிக்கைகள் எவைகள், எவைகளையெல்லாம் தேவன் காணிக்கைகளாக ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை நாம் கவனித்து பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. முதலாவது, உபாகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் அதிலே 18 வசனத்தை நாம் கவனிக்கும்போது ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 23 அதிகாரம் 18 வசனம், வேசி பணையத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினாலாவதாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக, அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானது. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், வேசி பணையம், அதாவது வேசித்தனத்தினாலே சம்பாதிக்கப்படுகிற பணம், வேசித்தனம் பண்ணி அதன் மூலமாக வருகிற பணம், இன்னொன்று நாயின் கிரயம், நாயை விற்று அதன் மூலமாக வருகிற பணம். இந்த இரண்டும் கர்த்தருடைய சபைக்கு கொண்டு வரப்படக்கூடாது, அவைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேதம் சொல்லுகிறது அவைகள் கர்த்தருடைய பார்வையில் அருவறுப்பாயிருக்கிறதாம். அப்போ வேசித்தனம் பண்ணி நாயை விற்று அதிலிருந்து வருகிற பணத்தை காணிக்கையாக ஒருவேளை நாம் போடுவோமானால் அந்த காணிக்கைகளை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே நான் அடிக்கடி சொல்லுவேன், பரலோகம் என்பது ஒரு குப்பை தொட்டி அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளுகிற தேவன் அல்ல. எனக்கு கொடுத்தால் போதும், எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் கையை நீட்டி அவர் வாங்குகிற தேவன் அல்ல. கொடுக்கப்படுகிற காணிக்கைகள் கர்த்தருக்கு உகந்தவைகளாக, கர்த்தருக்கு ஏற்றவைகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். அதற்கு பின்பு இரண்டாவதாக, நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் அதிலே 11 அதிகாரம் 1 வசனம், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 அதிகாரம் 11 வசனம், திரும்ப சொல்லுகிறேன், நீதிமொழிகள் 11 அதிகாரம் 1 வசனம், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 அதிகாரம் 11 வசனம். இந்த ரெண்டு வசனங்களிலும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லிவிட்டு அடுத்த காரியத்தை சொல்லுகிறார், கள்ள படிக்கற்கள் அதுவும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், இவைகளெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? லஞ்சமாக பெறப்பட்ட பணம், லஞ்சம் வாங்கி கொண்டு அவைகளை தாராளமாக நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் கொடுப்பானால் அந்த காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிப்பது இல்லை. அதாவது மோசடி செய்து பிறரை ஏமாற்றி ஏழைகளை நசுக்கி அவர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி விட்டு அதிலிருந்து வருகிற பணத்தை கொண்டு வந்து கர்த்தருக்கென்று காணிக்கையாக ஒருவர் கொண்டு வருவாரானால் நிச்சயமாகவே அந்த பணத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். பிறரிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்ட காரியங்கள், பிறரிடத்திலிருந்து அவர்களை நசுக்கி அவர்களிடத்திலிருந்து பெறப்பட்ட காரியங்கள், அதிலிருந்து சில காரியங்களை கர்த்தருக்கென்று கொடுப்போமானால், வேத வசனத்தின்படி வட்டிக்கு கொடுப்பது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்ற வசனத்திற்கு தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாதவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வட்டிக்கு ஒரு மனிதன் அதிகமாக பணத்தை கொடுத்து அதிலிருந்து வருகிற லாபத்திலே அதிலிருந்து நான் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருகிறேன் என்றால் தேவன் அவைகளை அங்கீகரிக்க மாட்டார். திருட்டுத்தனமாக சம்பாதிக்கப்படுகிற பணத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கள்ள தராசு வைத்து மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்தால், கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தால் கர்த்தர் அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று வேத வசனம் மிக தெளிவாக கூறுகிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய கரங்களில் இருக்கிற பணங்கள் நியாயமாக சம்பாதிக்கப்பட்டது தானா? நாம் வேர்வை சிந்தி சம்பாதித்திருக்கிறோமா? நம்மிடத்தில் இருக்கிறவைகள் உண்மையாக நம்மிடத்தில் வரப்பட்டதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதற்கு பின்பு கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். அதற்கு பின்பு கர்த்தருடைய சமூகத்திலே அவைகளை படைக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 5 அதிகாரம் 23 மற்றும் 24
இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது வேதம் அழகாக சொல்லு, இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரன் யாருக்காகலும் குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் அண்டையிலே உன்னுடைய காணிக்கையை வைத்து விட்டு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாக அதற்கு பின்பு வந்து உன்னுடைய காணிக்கை செலுத்து என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யார் மேலேயாகிலும் நமக்கு குறை இருக்குமானால், இல்லாவிடல் நம்மேல் வேற யாருக்காகிலும் குறை இருக்குமானால், அந்த கசப்புகளோடு இருதயத்திலே பகை உணர்வோடு இருதயத்திலே கசப்புகளோடு நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்க கூடாதாம். அவ்வாறு இருதயத்திலே கசப்புகளோடு காணிக்கைகளை கொடுக்க வரும்போது தேவன் அந்த காணிக்கைகளை அங்கீகரித்துக் கொள்வதில்லை, அவைகளை அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி அந்த குறை உனக்கு ஞாபகத்திற்கு வந்துவிட்டால், நீ காணிக்கையை செலுத்தாமல் காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு அந்த குறிப்பிட்ட நபரோடு சென்று நீ ஒப்புரவாக முதலாவது அவரோடு நீ அன்பு செலுத்து, அவரோடு நீ ஐக்கியமாகிவிட்டு ஒப்புரவாகிவிட்டு இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு வெண்மையான இருதயத்தோடு, சந்தோஷமுள்ள இருதயத்தோடு, உண்மையான இருதயத்தோடு, நன்மையான இருதயத்தோடு கர்த்தருக்கென்று நீ காணிக்கையை செலுத்து. அப்பொழுது அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.